இன்றைய மன்னா ஏசாய ஐம்பத்தி நான்காவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் கடந்த ஒரு சில நாட்களாக இந்த அதிகாரத்தில் இருக்கிற சில வசனங்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டு வருகிறேன் இந்த வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன் உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள் உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும் பிள்ளைகளுக்குரிய ஆசீர்வாதத்தை குறித்து கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார் கர்த்தரால் போதிக்கப்படுவது என்பது ஒரு பெரிய ஆசிர்வாதம் அப்படி என்றால் என்ன அர்த்தம் கர்த்தர் உங்களுடைய பிள்ளைகளின் காரியங்களை அவர் பொறுப்பெடுத்துக்கொள்வார் அவர்களுக்கு எது தேவையோ அதை போதிப்பார் அவர்கள் மேல் கண்ணை வைத்து அவர்களுக்கு ஆலோசனை சொல்லுவார் அவர்கள் நடக்க வேண்டிய வழியிலே அவர்களை நடத்துவார் கர்த்தர் அவர்களை போதித்து பொறுப்பெடுத்து நடத்தப்போவதால் அவர்களுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும் கர்த்தர் தம்முடைய சமாதானத்தினால் உங்களுடைய பிள்ளைகளை நிரப்புவார் அநேக நேரங்களிலே பிள்ளைகள் கூட சமாதானமின்றி இலைப்பாறுதலின்றி அலைக்கழிக்கப்படுகிறார்கள் பெரியவர்களுக்கு மாத்திரமல்ல பிள்ளைகளுக்கும் சமாதானம் தேவை அவர்களுக்குரிய சமாதானத்தை கத்தர் கொடுப்பார் ஆகவே சோர்ந்து போகாதிருங்கள் உங்கள் ஜபத்தை கேட்கிறார் ஜபிப்போமா தகப்பனே எங்கள் எல்லாம் நீர் போதிக்கிறவராயிருக்கிறக்கா நன்றி அவர்களுக்கு உடைய சமாதானத்தை கொடுக்கிற தேவனா இருக்கிறக்கா நன்றி அவர்கள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருக்கட்டும் சமாதானத்தினால் நிரம்பி இருக்கட்டும் ராஜா கர்த்தர் ஆசிர்வதியும் நீர் சமாதானத்தின் தேவன் அன்றைய எல்லா குழப்பங்கள் எல்லா அலக்கழிப்புகள் எல்லா இளைப்பார்தலற்ற தன்மைகளை நீக்குவீராக மாற்றுவீராக கர்த்தர் நீர் அற்புதங்களை செய்யும்படியாக நான் ஜெபிக்கிறேன் உடைய நாமம் மகிமைப்படுவதாக ஆசிர்வதியும் வழி நடத்தும் இயேசின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் கர்த்தர்களை ஆசிரிப்பார்கள் ஆமேன்